பிரபல சாமியார் ஆசிரம் பாபு மீது டெல்லி போலீசில் இளம்பெண் பாலியல் புகார் அளித்துள்ளார். குஜராத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற சாமியார் ஆசிரம் பாபுவுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஆசிரமங்கள் உள்ளன. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் உள்ள ஆசிரமத்தில் தங்கியிருந்த 16 வயது இளம்பெண்ணிடம் செக்ஸ் இல்மிஷம் செய்ததாக ஆசிரம் பாபு மீது புகார் எழுந்தது. டெல்லி வந்த அந்த இளம்பெண் கமலா மார்க்கெட் போலீஸ் நிலையத்தில் ஆசிரம் பாபு மீது புகார் அளித்தார். புகாரை ஏற்று வழக்கு பதிவு செய்த டெல்லி போலீசார் சம்பவம் ஜோத்பூரில் நடந்திருப்பதால் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு வழக்கை அனுப்பினர். தனது ஆசிரமத்தில் தங்கியிருந்த இளம்பெண் அளித்த செக்ஸ் புகாரால் சாமியார் ஆசிரம் பாபுவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ள போதும் புகார் முழுக்க முழுக்க இட்டுக்கட்டிய பொய் என்றும் இதன் பின்னணியில் ஒரு கும்பல் இருப்பதாகவும் தான் அப்பாவி என்றும் ஆசிரம் பாபு மறுத்துள்ளார். கடந்த ஆண்டு டெல்லி மருத்துவ மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் குறித்து ஆசிரம் பாபு பரபரப்பு கருத்து கூறியதன் மூலம் பெரும் சர்ச்சையை கிளப்பினார். கற்பழிப்பு ஆசாமிகளைப் போல அந்த மாணவியும் நடந்த சம்பவத்துக்கு பொறுப்புதான் என்றும் ஒரு கையால் கைத்தட்ட முடியுமா என்றும் ஆசிரம் பாபு கருத்து கூறியிருந்தார். கற்பழிக்க வந்தவர்களை அண்ணா என்று அழைத்து கருணை காட்டும்படி மாணவி மன்றாடியிருக்க வேண்டும் எனவும் ஆசிரம் பாபு கூறியதால் அப்போது கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இப்போது அவரே சர்ச்சையில் சிக்கிக் கொண்டுள்ளார்.